எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என் வீட்டில் சில பூச்செடிகளும் முள்ளங்கி ஃபஸ்ட் டைமாக நான் வீட்டிலே விதை போட்டு அறுவடை பண்ணியிருக்கிறேன். அது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜாப்பூ, உங்களுக்கு தெரியும் எப்போவுமே பூக்கிற ஒரு ரோஸ் வெரைட்டி. அதுவும் இது மெயினாக வெயில் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா ரொம்பவே பூக்கும். ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு கலரில் இருக்கும், ரொம்ப பிரைட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அப்புறமா இது தான் முள்ளங்கி. நான் விற்று போட்டு இது ஒரு கரெக்டாக 30-35 நாள் இருக்கும். எனக்கு இது எப்படி பண்ணோம் எதுவுமே தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் இது வளர்ந்து வரதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் ஊர்லேயும் இது பெருசாக எனக்கு ரிலேட்டிவ்ஸ் அப்படி யாருமே சமைச்சதில்லை. சென்னையில் தான் நான் இதை வச்சு சாம்பார்லாம் வச்சு பார்த்துருக்குறேன். இதுவரை என் ஃபேமிலியில் யாருமே இது யூஸ் பண்ணி சமைச்சதே இல்லை. இனிமேல் தான் நான் இது புதுசாக என்ன பண்ணலான்னு பார்க்கணும். ஃபஸ்ட் டைம் நான் வச்சு வந்திருக்கிறதால பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மல்லி எல்லாம் வீட்டுக்கு தேவையானது இதுலேருந்து தான் எடுத்துப்பேன். இப்போ இது கொஞ்சமாக தான் இருக்குது, மறுபடியும் இதில் விற்று போடணும். இது சென்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டு சப்போட்டா செடி வளர்ந்துருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக என்றைக்காவது வெளியில் வாங்குகிற விதைகள் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது இதில் இதாக ஒரு செடியில் போட்டுருவேன். அது வளரும் போது அதை எடுத்து மறுபடியும் அடுத்த செடி இதில் ரீப்ளான்ட் பண்ணிப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போ போல் உள்ள ரோஜாப்பூ செடிகள் இது எப்போவுமே பூத்துட்டே தான் இருக்குது. இப்போ வீடு ஷிஃப்ட் ஆனதால் நான் ரொம்ப பராமரிப்புலாம் இல்லாமல் எல்லா செடிகளும் மேக்ஸிமம் ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு. எல்லா செடிகள்லேயும் பெருசாக பூக்களே இல்லை. ஒன்று ரெண்டு செடிகளில் மட்டும்தான் எப்பவும் பூ பூக்கிற மாதிரி, இந்த மாதிரி வெரைட்டியில் மட்டும்தான் பூக்களும் இலைகளும் ரொம்ப செழிப்பாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேபிள் ரோஸ் மாதிரி. அப்புறம் இது வந்து திப்பிலி. இது வந்து நிறையா இது வந்து கொடி மாதிரி படர்ந்து போகும். ஆனால் எனக்கு இதுவும் தெரியல, ஒரு தொட்டியில் வச்சுருக்கிறேன், வளர்றபடி வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா நிறைய சிட்டுக்குருவி சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு, அதனால் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கூட நான் உங்களுக்கு மியூட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா தக்காளி தண்ணியே விடாமல் வாடி போயிருந்து, அப்புறமா இங்கே கொண்டு வந்த பிறகு சும்மா தான் தண்ணி விடலான்னு விட்டேன். இவ்வளோ ஈஸியாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக யாருனாலும் ஈஸியாக நட்டு வைக்கிற ஒரு செடி தான். நான் சொன்ன மாதிரி எங்கள் ஊரில் பேசிக்காக தக்காளி பச்சை மிளகா இந்த ரெண்டும் இருந்தாலே போதும், டெய்லி சமைச்சிடலாம். அதை பேசிக்காக பொதுவாக யாருனாலும் அது தேவைப்படும், அந்த ரெண்டும் கண்டிப்பாக வீட்டில் வளர்த்துங்க. அப்புறமா இதுதான் முள்ளங்கி. இப்போ வந்து ஒரு 40 days ஆகிடுச்சு, 40-45 days இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது கேள்விப்பட்டப்போ இது ரொம்ப ஷார்ட் டைம் தான் சொல்லிட்டு இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா மேலே அப்படி குண்டாக சைஸாக இருந்து மண்ணுக்குள்ளே ரொம்பலாம் இல்லை, வேர் மட்டும்தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் அதோடய சைஸ் எல்லாம் வெளியே வந்துடுச்சு. ஃபஸ்ட் டைம்ங்கிறதால இது எப்படி பண்ணியிருக்கிறோம் எதுவுமே எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் இதை விட ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும். இதில் இருந்து பார்த்த அனுபவத்தில் அடுத்த வாட்டி ரொம்ப நல்லா பண்ணுவோம். முள்ளங்கி வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. இதுக்கு வித்து தான் முக்கியம்னு நினைக்கிறேன். வித்து ரொம்ப ஹெல்த்தியான வித்தாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியாமலே பறிச்சிட்டோம் ஒரு சின்ன கண்ணை. அடுத்த வாட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல விதைகள் இந்த மாதிரி கடைகளில் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய காய்கறிகள், பேசிக்கான காய்கறிகள் வீட்டில் வச்சு வளர்த்துனீங்கனாலே போதும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஃப்ரெஷ்ஷாக சமைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த முள்ளங்கிக்கு பார்த்திங்கன்னா எந்த மெயின்டெனன்ஸுமே இல்லை. அதுவும் நான் பாதி நாள் தண்ணி விடுறதே இல்லை, மண் கூட ரொம்ப இருவன மாதிரிலாம் இருந்துச்சு. எங்கே வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். இப்படி இருந்துமே இவ்வளோ அழகாக வந்திருக்கு, அதனால் இதை இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணால் ரொம்ப அழகாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மண் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும், மற்றபடி இதுக்கு பெருசாக எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பாக நீங்களும் கிடச்சிது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.